ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது டுவெல்த்தில் வந்துட்டு சயின்ஸ் குரூப் இல்லாமல் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து படித்த மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்ட்ரி குரூப்பாக இருக்கலாம், இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா காமர்ஸ் குரூப்பாக இருக்கலாம். ஸோ இந்த குரூப்பு எடுத்து படித்த அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாப்பான கோர்சஸ், ஸோ பெஸ்ட்டு கோர்சஸ் அவங்க வந்துட்டு ஒரு யூஜியில் வந்துட்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறம் துணுக்குமூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வாங்க நம்ம என்ன அந்த கோர்சஸ்லாம் வந்துட்டு பெஸ்ட் அப்படிங்கிறத என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். இந்த ஆர்ட்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்துட்டு நிறைய இந்த பிஏ டிகிரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒரு பிஏ தமிழ் லிட்ரேச்சர், ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அப்புறம் பிஏ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய குரூப்பு. ஸோ நம்ம சொல்லக்கூடிய இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கோர்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ், ஒரு வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான கோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு சொல்ல போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஏ இன் ஹியூமனிட்டிஸ் அண்டு சோஷியல் சயின்சஸ். ஸோ இந்த கோர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமனிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சோஷியல் சயின்சஸ். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்துட்டு ஹெச்ஆர் போஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ஹெச்ஆர் போஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹியூமனிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதிக வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய வந்துட்டு கோர்ஸு ஃபார் அந்த ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பிஏ இன் ஆர்ட்ஸ். ஸோ இந்த ஆர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஆர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டான கோர்சஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிக வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்டு. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கக்கூடியது இந்த ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிடெஸ் இன் அனிமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன் அனிமேஷன். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்ட்ரீம் மாணவர்களும் வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஸோ எந்த குரூப் எடுத்த மாணவர்களும் படிக்கலாம். ஸோ இது ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு குரூப். அதிலே பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டெஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன் டிசைன். ஸோ இந்த குரூப்போடைய வீடியோ நம்ம ஏற்கனவே வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ அது வந்துட்டு இந்த ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு குரூப், அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு குரூப், முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு பிடெஸ் இன் டிசைன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஏ எல்எல்பி. ஸோ இந்த எல்எல்பி பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு பிஏ பிஎல். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு ஒரு பெஸ்ட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது லா படிக்கிறது, வக்கீல் ஆகிறது. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான குரூப். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ட்ராவல். ஸோ இந்த குரூப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த குரூப் எடுத்த மாணவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம் இந்த கோர்ஸை, பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ட்ராவல். ஸோ இது ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு குரூப் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஏ இன் ஜேர்னலிசம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன். ஸோ இந்த குரூப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ் கம்யூனிகேஷன், அதாவது வந்துட்டு டெலிவிஷன் ஃபீல்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர், அப்புறம் அந்த மாதிரியான ஃபீல்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு குரூப்பு பிஏ இன் ஜேர்னலிசம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன். ஸோ அடுத்த குரூப் பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்எம் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ட்ராவல். அந்த குரூப் வந்துட்டு பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ட்ராவல். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்எம், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ட்ராவல். ஸோ இது இந்த ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன், இது வந்துட்டு வெறும் ஜேர்னலிசம் மட்டும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு குரூப் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் மாஸ் மீடியா. ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு குரூப் தான்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஏல வந்துட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ட்ராவல் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஎஸ்சி பிஹெச்எம் ஸோ அந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட் தான். இந்த மூணு வகையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த மூணு வகையில் வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு குரூப் தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ட்ராவல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஏ இன் அனிமேஷன் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அனிமேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்து படிக்கணும் அப்படின்னு கிடையாது, ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனிமேஷன் பிஏ இன் அனிமேஷன் எடுத்து படிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் எஜுகேஷன் அதாவது டிடிஎட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்துட்டு ஒரு ப்ரைமரி ஸ்கூல் லெவலில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த டிடிஎட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிகாம் இன் அக்கௌண்டிங் அண்டு காமர்ஸ். ஸோ இந்த குரூப் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான கோர்சஸ் ஃபார் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு பிகாம்லேயே வந்துட்டு எல்எல்பி இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ் தான் இந்த ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஐடி அண்டு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான கோர்சஸ் அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்த எல்லா குரூப்புமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் கோர்சஸ் ஃபார் தி ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு ட்ரெண்டிங்கு ஒரு அவைலபிலிட்டி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்து இந்த டாப் கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா மாணவர்கள் எடுத்து படிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கோர்சஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜஸ் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணி அதுலேயும் உங்களுடைய சந்தேகங்களை வந்துட்டு கேட்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.